திமுக பிரமுகரும் பயணம் சீரமான இளைஞர் நடுரோட்டில் வெட்டி கொலை, நான்கு பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். காவிரிப்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த பாலா என்பவர் கல்லூரி சாலை ஐயப்பன் கோவில் அருகே கடந்த 4 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் வைத்து நடத்தி வந்தார். இவர் அண்ணா காலனி பகுதியின் கழக திமுக மாணவர் அணியின் துணை அமைப்பாளராக செயல்பட்டு வந்தார். நேற்று கடையை அடைத்துவிட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் துரத்தி துரத்தி நடுரோட்டில் பாலாவை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார் கண்ணாடிகளும் சேதமடைந்தன. இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரும் பாலா இறந்ததை உறுதி செய்துவிட்டு பின்னர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு போலீசார் பாலாவின் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.